பண்ணிருக்கான் தெரியுமா? என்ன பண்ணிருக்கான்? ஐயோ 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 ஐயோ, அத நினைச்சாலே என் வயிறெல்லாம் எரியுதுன்னே. சாவித்ரி, விஷயத்த சொல்லு. அந்த சமயக்காரி குடும்பத்துக்கு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல, மொத்தமா 3 லட்சம் ரூபாய் தாரவாத்து கொடுத்துட்டானே. என்னது 3 லட்சமா? அவ கொடுத்த அந்த விளக்க மாத்துக்கிட்ட சாப்பாட்டுக்கு 3 லட்சம் கொடுத்தானா? எதுக்கு அம்புட்டு பணத்தை கொண்டு போய் கொட்டி கொடுத்தான்? இதெல்லாம் அண்ணனுக்கும் தெரியும், இவர் தான் உடந்த. அதுக்கு இந்த ஆளுமா? ஜனாஜி, தங்கச்சி சொல்றது உண்மையா? தங்கச்சி சொல்றதெல்லாம் உண்மைதானே? எதுக்காக 3 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? பாத்தியானே, நீ அவளை பத்தி நினைக்க கூட கூடாதுன்னு சொல்லிருக்க, ஆனா இவங்க இம்பட்டு பணத்தை தூக்கிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு காசோட மதிப்பு தெரியுதா? 3 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்துருக்கானே, இது உலகத்துல நடக்குமா? கருப்பா, பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னீங்கல்ல, நான் ரெடிப்பா, போலாம். அது சரி, என் மாமன் தசரதனா, இவன் ராமன் தான். சரி, எல்லாரும் புறப்படுங்க, போ. அண்ணே, சாவித்ரி, எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும், எதுவா இருந்தாலும் இப்ப பேச வேண்டாம். போனா எல்லாரும் புறப்படுறதுக்கு வழிய பாருங்க. என்னமா இது? விடு, பாத்துக்கலாம்.